ஸோ கைஸ் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மக்களே. பட்டு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு சொறி நாய் இருக்குச்சு, சொறி பூனை இருக்குது. அந்த பூனை என்ன பண்ணும், சும்மா நாயை பார்த்தாலும் துரத்து விட்டு விரட்டி விட்டு அடிக்கும் மக்களே. அப்படியாப்பட்ட கோவக்காரன் எங்கள் பூனைக்காரன். ஓகே, பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்த மக்களே, சின்ன குழந்த மாதிரி விளாண்டுருப்பான். ஆனால் நாய் மட்டும் பார்த்தோன்னா துரத்தி அடிப்பான். ஸோ என்ன பண்ணுறேனே தெரியல. பட் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாய்க்குட்டி வாங்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் உங்களுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாய்க்குட்டி நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்கிட்ட என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி, எங்கள்கிட்ட ஒரு நாய் இருக்குது, ஒரு ப்ரீட் இருக்குது, அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டான். ஸோ அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஓகேட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நேராக போனேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான நாய் போல், அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நேரம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் தாண்டி போயிட்ட மக்களே. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவன் வீடு வீதே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன நாய், எப்படி, என்ன ப்ரீடு ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஓகே ரைட்டு அப்படின்ட்டு அவன் கூப்பிட்ட உடனே நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வ குளத்தில் போயிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கும் தெரியாது, மெயினாக எங்கள் பூனைக்குட்டிக்கும் தெரியாது. எங்கள் பூனைக்குட்டி இதை பார்த்து என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. ஸோ ரெண்டுமே ஒட்டுக்கா இருக்குமா, ஃப்ரெண்டாக இருக்குமா, சண்டை போட்டு அடித்து எது ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ போய் பார்த்தா லேபு குட்டி, ஐயோயோ என்னோட ட்ரீம் நாயாச்சே இதே அப்படின்னு சொல்லி இந்த லேபு கூட நல்லா விளாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்தா செம்ம ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஓகே ரைட்டு அவங்களுக்கு ஏதோ கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாகை உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே யோசிக்கல, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கூடையை திறந்து பாருங்கள். பொடுபொடுன்னு எஸ்கேப் போய் ஓடி வச்சு அந்த பக்கம். அப்புறமேட்டு கூடையில் வச்சோன்ட்டு இந்த குட்டியை அப்படியே அழகாக உட்காந்துக்குச்சு மக்களே. இதே எங்கள் பப்புள குட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா தெரிச்சுட்டு ஓடி போயிடும் வெளியே. இதெல்லாம் அழகாக உட்காந்துக்குது, அழகாக சொல்கிற பேச்செலாம் கேட்குது, விளாடுது, என்னென்னமோ பண்ணுது. ஆனால் இதெல்லாம் ஒன்று கூட எங்கள் பூனைக்குட்டி பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே ரைட்டு, இன்னும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பூனைக்குட்டி நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலு. பட் இது வந்து ரெண்டுமே என்கேஜ்மெண்ட் ஆகுமா, சண்டை போடாமல் இருக்குமா அப்படின்றத மெயின் மேட்ரே. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாகை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக நம்ம வீட்டு கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ வீட்டு கூட்டு போகலாம். காரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜாலியாக வந்துட்டுருக்கு, ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி. இது நம்ம பவுலு இருந்தால் கற்றுக்கிறதுன்னு கற்றுவான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து ஆல்ரெடி நான் காலில் சொல்லிட்டேன். பட் ஐயோ இங்கே பாருங்கள் பூனைக்குட்டி, எங்கள் பூனைக்குட்டி வெளியே இருக்குது, பார்த்தாலும் அதெல்லாம் விடவே மாட்டேன், இங்கேருந்து துரத்தி அடிச்சு விடுவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே விட்டுட்டான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அந்த பப்பிக்குட்டி வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு குளிக்க வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம புதுசாக வாங்குறோம் இல்லை வெளியிருந்து கொண்டு வரோம்னா கண்டிப்பாக குளிக்க வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே விடணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபூலே க்ரியேட் பண்ணி அதுக்கு குளிக்க வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மோப்ப முடிச்சு அதுக்குள்ளே பபுளுவை கண்டுபிடிச்சி வச்சு போல வீட்டுக்குள்ளேயே போக ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுங்க பாருங்கள் திருப்பியும் ஓடி வீட்டுக்குள்ளேயே போக ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம குளிப்பாட்டி விட்றலாம், அப்புறம் பபுளுக்கு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தண்ணியில் போட்டோன்னே ஜாலியாக விளையாடுது மக்களே. இதே அந்த எங்கள் பூனை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கீறி விட்டு அந்தாண்டு தெரிச்சு விட்டு ஓடும் அவ்வளோ பயம் தண்ணினா பூனைக்கு. பட் டாக்லாம் செம்ம ஜாலியாக விளையாடுது. எனக்கு டாக் பற்றி அவ்வளோவும் தெரியாது, இப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ ஓகே ரைட்டு அப்படின்ட்டு பார்த்தா அப்புறமேட்டு பாலை போட்டோம், பாலை போட்டு செம்மையாக விளையாண்டுக்குதே. ஆஹா இவ்வளோ என்கேஜ்மெண்ட்டு எங்கள் பூனைக்குட்டி இருந்தால் நான் ஏங்க மக்களே சும்மா இருக்க போகிறேன், அது கூட விளையாண்டுருப்பேன். ஆனால் இதில் எதுவுமே எங்கள் பூனைக்குட்டி பண்ணாது, 24 hours தூங்கிட்டு இருக்கும். ஸோ ஓகே ரைட்டு இப்போ பபுளு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை காமிச்சேன், ஃபஸ்ட்டு அந்த பப்பி குட்டி இதை பார்க்கல, அப்புறம் பார்த்துட்டு குடுகுடுனு ஓடி வந்து எதுவும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக கடிக்க வரல, விளையாட ஏதோ பொம்மை கொடுக்குறேன்னு சொல்லி வந்துருச்சு போல். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டேன். ஸோ திருப்பி எங்கடா வர அப்படின்ட்டு திருப்பி கொடுக்கணும்னு ஓடி வந்து அது எதோ நக்க வருது போல என்னன்னு தெரில. பட் எங்கள் பப்பு குட்டி பப்புளு குட்டி வந்து ரொம்ப பயந்துட்டான் மக்களே. ஸோ அப்புறமேட்டு என்ன பண்ணோம், கீழே புரண்டி விட்டு ஒரே ஓட்டம் வீட்டுக்குள்ளே ஓடிப்பிட்டான். அப்புறம் இவங்க கும்மா கம்மு நிற்காமல் இந்த குட்டி பப்பியும் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு வீட்டுக்கு ஓடி போச்சு உள்ளே. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தாட்டே அவனோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்குது. எப்படி என் வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிற ரியாக்ஷன் மாதிரி பூனை அந்த ஃபைட்டுக்கு போடக்குள்ளே உருன்னு கத்தும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ரைட்டு இதுக்கு மேலே நம்ம சும்மா விட்டா இது கடிச்சிடும் ஏதாச்சும் ஆயிரம் குட்டி பப்பிக்கின்ட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மூலையிலையும் எங்கள் அம்மாட்ட இது ஒன்றும் கொடுத்துட்டு ஜாலியாக விளாண்டுருந்த மக்களே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த பப்பி குட்டி சும்மா இருக்காமல் கண் உறுத்தும் போல அதுக்கு. ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூட விளாண்டுட்டு குடுகுடுன்னு எங்களோட பப்பு குட்டிக்கிட்ட போயிடுச்சு. அது மட்டும் செவனியான்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கம்முன்னு படுத்துட்டு தான் மக்களே இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது எங்கேஜ்மெண்ட்டு இது கூட ஆயிரும், அது கொஞ்சம் பழகினா ஆயிரும். பட் இந்த பப்பி குட்டி கொஞ்சம் விளையாட்டாக இருக்கிறனால போய் போய் அது ரவுடி பண்ணிட்டே இருக்குது எங்களோட பூனைக்குட்டியை. ஸோ சீக்கிரமாக இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ராமன் ஜெரி மாதிரி சண்டை போடாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தனியாக விட்டு போனால் சத்தியமாக ரெண்டும் அடிச்சுக்குங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ பார்ட் 2 வீடியோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பப்பி குட்டி நாய்க்குட்டியை பிடிச்சிருந்தா கீழே ஒரு ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.